எனக்கு ஒரு 15 வயசு இருக்கப்போ ஒரு நாள் எங்க அம்மா என்ன வீட்டை பாத்துக்க சொல்லிட்டு கடைக்கு போனாங்க. இருட்டாகிட்டே போனப்போதான் என் குட்டி தம்பியை காணோம்னு எனக்கு ஞாபகமே வந்தது. நான் போய் என் தங்கச்சிக்கிட்ட கேட்டப்போ அவன் பார்க்கில் தான் ஃபுட்பால் விளையாடிட்டு இருப்பான்னு அவன் சொன்னான். நான் அவகிட்ட வீட்டை பார்த்துக்க சொல்லிட்டு அவனை போய் தேட போனேன். அங்கே போய் பார்த்தப்போ பார்க்கே காலியாக இருந்துச்சு. அவனை கத்தி கத்தி கூப்பிட்டேன், ஆனால் எந்த பதிலும் இல்லை. எனக்கு ரொம்ப பயமாகிடுச்சு. அப்போ தான் ஏதோ ஒரு சத்தம் எனக்கு பக்கத்தில் கேட்டது. நான் டக்குன்னு திரும்பி பார்த்தப்போ யாரோ ஒருத்தன் என்னை பார்த்து ஒளியறத கவனித்தேன். நான் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக போய் பார்த்தப்போ தான் ஒரு மோசமான விஷயத்தை கண்டுபிடிச்சேன். என் குட்டி தம்பியை ஒரு ஹைட்டான ஆள் இழுத்துட்டு போயிட்டு இருந்தான். எனக்கு பயங்கர கோபம் வந்தது. இதனால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நான் பயங்கர வேகமாக அவனை பார்த்து ஓடினேன். அவனும் என்னை பார்த்ததும் என் தம்பியை கீழே போட்டுட்டு என்னை பிடிக்க ட்ரை பண்ணான். ஆனால் நான் அவன் நினச்சதை விட வேகமாக போய் அவனை இடித்து கீழே தள்ளி விட்டுட்டேன். அவன் அப்படியே மேலே எந்திரிக்க முயற்சி பண்ணனான். ஆனால் நான் அவனை விடாமல் அவன் முகத்திலேயே கேப் விடாமல் மிதிச்சிட்டே இருந்தேன். அப்புறம் தம்பியை தூக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு வேகமாக ஓடினேன். வீட்டுக்கு நாங்கள் போகிறதுக்குள்ளே அம்மா ஆல்ரெடி எங்களை வீட்டுக்குள்ளே தேடிட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்களை பார்த்ததும் புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் அப்புறம் அழுதுகிட்டே நடந்ததை எல்லாம் அம்மா கிட்ட சொன்னேன். அவங்க எங்களை சமாதானம் பண்ணிவிட்டு போலீஸ்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஆனால் எவ்வளோ தேடியும் அவனை கடைசி வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியலை.